Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரிமோட் மூலமா ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் வந்து டெஸ்க்டாப் வந்து எப்படி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் அப்படின்றது ஒரு ரெண்டு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்மளுடைய சிஸ்டம் இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து எப்படி ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ரெண்டு சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்ட்ரா வியூவர் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ டவுன்லோட் அல்ட்ரா வியூவர் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டவுன்லோட் ரிமோட் சப்போர்ட் சாஃப்ட்வேர் அல்ட்ரா வியூவர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோட் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இன்ஸ்டால் இஎக்ஸி, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த சாஃப்ட்வேர் மூலிமா ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அதாவது ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து ஒரு இன்டர்ஃபேஸிங் மெசேஜ் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். அது சிஸ்டம் பொறுத்து தான். அதை நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டு இப்போ ஒரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வியூவருடைய செட்டப் வந்து கேட்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ டெஸ்க்டாப் ஷார்ட்கட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறீங்க. இப்போது இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறீங்க. ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கு. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. கம்ப்ளீட் த அல்ட்ரா வியூவர் செட்டப் விசார்ட். ஸோ அதோடய செட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. நான் ஃபினிஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி, அதாவது உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இது இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம தேவைப்பட்டால் நம்ம மாற்றிக்கலாம். ஜென்ரேட் ஏ நியூ பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டோடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். அதோடய பாஸ்வேர்டு லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டாக இல்லை 6 கேரக்டராக இல்லை 8 கேரக்டராக இந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த பாஸ்வேர்டே போதும். பாஸ்வேர்டு அப்படின்றது ஒரு ஒரு டைமும் நீங்கள் டெஸ்க்டாப் வந்து ஷேர் பண்ணும்போது அது மாறிக்கிட்டே இருக்கும், யூசர் ஐடியும் சரி பாஸ்வேர்டும் சரி. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பார்ட்னருடைய ஐடி, அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பாஸ்வேர்டு அவங்களுக்கு என்ன வந்திருக்கோ நீங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கனெக்ட் டு பார்ட்னர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷேர் பண்ணிப்பார், இல்லை அவருடைய டெஸ்க்டாப் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நாம் வந்து அவருக்கு ஷேரிங் கொடுக்குறோம். ஸோ அவர் வந்து நம்மளுடைய ஸ்க்ரீனுடைய செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய டெஸ்க்டாப் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் பர்மிஷன் ஆக்சஸ் வந்து கொடுக்குறீங்க. அவங்க வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் உண்டான சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன தான் வந்து மொபைலில் நம்ம கான்வர்சேஷன் பண்ணாலும் ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் வந்து அவங்களா வந்து இண்டிவிஜுவலாக வந்து பண்ணோம்னா அதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம அல்ட்ரா வியூவர் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டீம் வியூவர். டீம் வியூவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் டீம் வியூவர், இங்கே டிஃபால்ட்டாக இருக்குது டீம் ஃப்ரீ டவுன்லோட் டீம் வியூவர் டீம் வியூவர் ஃபார் விண்டோஸ் 10. நான் விண்டோஸ் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிங்க் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கு இல்லைங்களா டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அந்த செட்டிங்ஸும் வந்து இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன். இதில் டீஃபால்ட்டாக ஹவு டு யூ வாண்ட் டு ப்ரொசீட், டீஃபால்ட் இன்ஸ்டாலேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்குது, நம்ம இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அக்செப்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க.
அதே மாதிரி உங்க நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டமில் அக்சஸ் பர்மிஷன் கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துருங்க. அது சிஸ்டமுடைய டிபெண்டிங் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு மூணு ஆப்ஷன் கேட்குது. இந்த மூணு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் த ஃபுல் ஃபியூச்சர்டு பிஸ்னஸ் ட்ரையல் கொடுத்துருக்கேன். நோ ஐ ஒன்லி நீட் டீம் யூவர் ஃபார் பர்சனல் யூஸ். நோ ஐ ஆல்ரெடி ஹாவ் ஏ லைசன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் யூஸ்க்காக இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஐடி, இந்த பாஸ்வேர்டு, இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் ஈஸியாக வந்து லாகின் ஆகி உங்களுடைய சிஸ்டம் வந்து, அதாவது உங்களுடைய டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஈஸியாக ஷேர் பண்ணிப்பார். இந்த கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களுடைய டெஸ்க்டாப்பு அவருடைய டெஸ்க்டாப்பும் கனெக்ட் ஆகிடும். ஸோ அவர் வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய டெஸ்க்டாப் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதுக்குண்டான ஆப்ஷன். அதுக்கடுத்தது இந்த டீம் வியூவர் அப்படின்னு நம்ம வந்து டீம் வியூவர் நீங்கள் சும்மா டைப் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேர். இது வந்து ரிமோட் கண்ட்ரோல், அதாவது உங்களுடைய ஆன்லைன் ஆக்சஸ் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய டெஸ்க்டாப் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஆன்லைன் மீட்டிங் வந்து நீங்கள் வந்து இதை கண்டக்ட் பண்ணிக்கலாம், வெப் கான்ஃபரன்ஸு, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து பிட்வீன் த டூ கம்ப்யூட்டர் ஒரு சிஸ்டம்க்கு இடையிலே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேரிங் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அல்ட்ரா வியூவர். அல்ட்ரா வியூவரும் அதே தான், அல்ட்ரா வியூவரும் வந்து அதே பர்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.